ஹலோ, வெல்கம் பேக் டு உலகம். இந்த வீடியோவில் என்ன கேம்ல பார்க்க சொல்லி பார்த்தீங்கன்னா, மைண்ட் கிராஃப்ட் பார்ட் 11 கேம்ல தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கான வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு ஒரு ஸ்கெலிட்டன் ஃபார்ம், அதை பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு போன வீடியோவில் வந்து ஒரு ஸ்கெலிட்டன் ஃபேன் பார்த்துருப்போம் பார்த்தீங்களா, அதுக்கு இன்றைக்கி ஒரு ஸ்கெலிட்டன் ஃபார்ம் தான் கட்ட போகிறோம். இங்கேனா ரெண்டு வில்லேஜர் பிடிச்சி வச்சுக்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஃப்ளெச்சர் வில்லேஜர், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு மின்டிங் வில்லேஜர் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து வர வச்சுக்கிறேன். ஓகேங்களா, மின்டிங் எதுக்குடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நம்ம பிக்காக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம டேமேஜில் இருக்குது, டைமண்ட் பிக்காக்ஸ். ஓகேங்களா, ஸோ பார்த்தீங்கன்னா அதை ரிப்பேர் பண்ணதுக்கு நான் வந்து வர வச்சேன் மெண்டிங். ஸோ பார்த்தீங்கன்னா அது ஒரு 30 எம்எல் கேட்டான். ஓகேங்களா, ஸோ இங்கே ஒரு வில்லேஜ் இருக்கிறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருக்கட்டும். ஓகேங்களா, அப்புறமா நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா வேலையை வந்து இவனை வந்து எடுத்துன்னு போயிடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஏதாவது அயன் ஃபார்ம் அடுத்த வீடியோவில் கட்டுவோம்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து எடுத்துன்னு போயிடலாம். ஓகேங்களா, ஸோ ஓகே, அதை பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த பிக்காக்ஸ் ரெடி பண்ணுறதுக்காக மெண்டிங் வர வச்சோம். 30 எம்எல்க்கு ஒரு புக் வந்து விற்றான். ஓகேங்களா, அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஒரு 5 எம்எல் தான் வீட்டிலேருந்து தான். ஸோ அதனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு 5-ஓ 4-ஓ வந்துது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃப்ளெச்சர் வச்சு பார்த்தீங்கன்னா எம்எல் வந்து ட்ரேட் பண்ணிக்கணும். ஓகேங்களா, ஸோ ஓகே. பார்த்தீங்கன்னா வந்துட்டு இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு எங்கடா அந்த ஸ்கெலிட்டன் ஃபார்ம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா மைனிங்னு ஒரு வீடியோவில் வந்திருப்போம். ஸோ அந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா கேவில் ரொம்ப அடிக்கிறாங்க அப்படின்னு ஒரு டைமண்ட் மட்டும் எடுத்துன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த 11 வந்து மைனிங் வந்து ஆரம்பிச்சிருப்போம். ஓகேங்களா, அப்போ வந்து மைன் ஷாஃப்ட் வந்து நம்ம வந்து பார்த்துருப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா அந்த மைன் ஷாஃப்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு ஸ்கெலிட்டன் ஸ்பேண்டர் இருந்தது. அது வந்து போன வீடியோவில் தான் நம்ம வந்து கண்டுபிடிச்சோம். ஓகேங்களா, போன வீடியோவில் வந்து ரெயில் வந்து எடுக்க வரும்போது பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிருப்பேன். ஸோ அந்த இது ஃபார்ம் வந்து அந்த ஸ்கெல்டன் ஸ்பேனர் இருந்தது. ஓகேங்களா, ஸோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த இடத்துல தான் இருந்தது, எங்கடா இருந்தது, இப்படிக்கா இல்லை. ஓகேங்களா, இப்படிக்கா வரணும். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே வந்தீங்கன்னா வந்துட்டு அங்கே திருத்துங்களா செஸ்ட்லாம் திருத்தா. ஸோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு செஸ்ட் இல்லையா, இது டர்ட்டு போல். ஸோ இங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா, இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கெல்டன் ஸ்பேனர் நான் வந்து பார்த்தேன். ஓகேங்களா, ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்துட்டு இதை வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் கட்ட ஆரம்பிக்க போகிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்லுறேன். ஓகேங்களா, ஸோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு நானாக தான் கட்டுறேன் இந்த வீடியோவுமே பார்க்காம. ஓகேவா, ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு இது ஈஸியான ஒரு ஃபார்ம் தான். ஓகேவா, அது ஆக்சுவலாக நம்ம வந்துட்டு நம்ம ஃபஸ்ட் சேனல் ஒரு வீடியோ வந்து நம்ம பண்ணியிருப்போம், வீடியோ இல்லை ஒரு சர்வைவல் சீரிஸ் வந்து பண்ணியிருப்போம். ஸோ அந்த சீரீஸ்லேயே நான் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸ்கெல்டன் ஸ்பேன் வந்து கட்டியிருப்பேன். ஸோ வந்து நானாக தான் கட்டணும். ஓகேங்களா, ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து 4x4 வந்து இந்த ரூம் வந்து உருவாக்கணும். ஓகேங்களா, 4x4 என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஸ்பேனர்லேருந்து 4 சைட்லேயுமே 4x4 பிளாக் வந்து பார்த்திங்கன்னா கேப் விட்டு பார்த்திங்கன்னா வந்துட்டு தோண்டினோம். ஸோ பார்த்தீங்கன்னா ஏன்னா பொருள் எடுத்துன்னு வரலாம். ஸோ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் எடுத்துன்னு வர வைக்கீங்களா. ஸோ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்தோடய பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃபஸ்ட்டு இந்த காப் வெப்பெல்லாம் வந்து இது பண்ணணும். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இதுக்கு மேலே போனோம். ஸோ பார்த்தீங்கன்னா மேலே ஏற முடியல பொருள் எடுக்கிறதுக்கு. ஏய் உடுங்கடா என்னைய, நான் போகிறேன்டா. ஓகே, பார்த்தீங்கன்னா வந்துட்டு என்ன பார்த்தீங்கன்னா இங்கே வேணாம் வைக்கீங்களா. ஸோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கல்லுலாம் எடுத்துக்கலாம் நான். ஸோ பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு மேலே போனோம் பார்த்தீங்களா, அதனால வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கல்லு எடுத்துக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக மேலே தோண்ட போகிறோம். ஓகேங்களா, ஏன்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்துட்டு எல்லா தடவையும் பார்த்தீங்கன்னா மைண்ட் ஷாஃப்ட்ல வந்து வர முடியாது. ஓகேங்களா, ஸ்பேனருக்கு மேலே ஒரு ஸ்ட்ரெயிட் வழி இருக்கணும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த மாதிரி ஒரு வழி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக தோண்டின்னு போய் மேலே போய் லேடர்லாம் எடுத்துகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து வச்சுட்டு போகலாம். ஓகேங்களா, ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தோ கொஞ்சம் வந்து பிளாக்ஸில் எடுத்துக்கலாம், என்கிட்ட சுத்தமாக எதுவுமே பிளாக் இல்லை. ஓகேங்களா, ஸோ எல்லாம் உடச்சு எடுத்துன்னு பார்த்தீங்கன்னா கீழே வந்து மைண்ட் ஷாஃப்ட் இருக்கு போல. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மைண்ட் ஷாஃப்ட் பயங்கர பெரிய மைண்ட் ஷாஃப்டாக இருக்குது, ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்னும் சுத்தமாக லூட் அடிக்காமே இருக்கிறேன். ஸோ ஆஃப்லைனா முடிஞ்சால் லூட் அடிக்கிறேன், எல்லாம் வீடியோ இருக்கணும் அடிக்கல. ஓகேங்களா, லூட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஓகே, நான் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து தோண்ட ஆரம்பிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா மேலே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஸோ ஓகே, அங்கே பார்த்தீங்கன்னா மேலே வந்து வந்துட்டு. ஓகேங்களா, ஸோ பார்த்தீங்கன்னா அது ஒரு தண்ணி உள்ள வந்து ஸ்பேன் ஆகிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா எங்கள் மேலே தண்ணி உள்ள எடுத்துன்னு விட்டுருக்குறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த இடத்துல டைரெக்டாக அதை வந்து வச்சு பார்த்தீங்கன்னா வந்துட்டு கொஞ்சம் பிளாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து எடுத்துக்கலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்மளுக்கு தெரியணும் பார்த்தீங்களா, இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபார்ம் இருக்குது ஸோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிளாக் வச்சிங்கன்னா இந்த பார்த்தீங்கன்னா வில்லேஜ் வந்து பக்கத்தில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, அது பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரூஸ் ஃபாரஸ்ட் தான். ஓகே, ஸ்ப்ரூஸ் தானே நம்ம வில்லேஜில் இருக்கிறோம். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு இதை தானாலே வந்து வந்துடும் நினைக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு 6 மருமே இல்லாமல் சுற்றி நிற்கிறேன் நான் வரேன். ஸோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு அயன் எதுவுமே இல்லைங்க கையில். ஸோ பார்த்தீங்கன்னா செய்யணும் பார்த்தீங்களா 6 மரு. ஸோ 6 மரு செஞ்சாலும் சீக்கிரமாக உடஞ்சிடுது. ஓகேங்களா, எல்லோரும் அடிக்கிறானுங்க வந்து வந்து. ஸோ பார்த்தீங்கன்னா உடஞ்சு போயிடுதுல. ஸோ அதனால் இல்லைனா நம்ம பார்த்தீங்கன்னா ஏன்னா அன்றைக்கி ஒரு 6 மரு வச்சுருந்தாங்க நெதர் போகும்போது, அங்கே போய் தொலைச்சிட்டு வந்துட்டோம் ஒரு 6 மரு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆனால் நெதர் வந்து நான் காமிக்கல. ஓகேங்களா, அந்த வீடியோவை. ஸோ ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நெதர் போனேன். ஸோ அது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா தொலைச்சிட்டு வந்துட்டேன் அந்த 6 மரு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அயன் செஞ்சு வேஸ்ட் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு அயனும் அவ்வளோவா இல்லை. ஓகேங்களா, நம்ம கிட்ட சொல்லி அயன் ஃபார்ம் கட்டினா தான் அயன் 6 மரலாம் இதுக்கப்புறம் செய்ய முடியும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு அயன் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக வந்து என்ன அடுத்த வீடியோ கட்டுருவோம்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா பார்ப்போம். ஓகேங்களா, வில்லேஜஸ் சேர்த்து நிற்கிறேன். ஓகேங்களா, 20 வில்லேஜஸ். ஸோ அவனுக்கு வந்துட்டானுங்கன்னா கட்ட ஆரம்பிச்சிடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் வந்து தூங்கிட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அப்படியே நம்ம வந்துட்டு பொருள் எடுத்துன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து வந்துட்டேன். ஓகேங்களா, ஸோ ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 4x4 லேடர்லாம் போட்டாச்சு, அதை மேலே வந்து லேடர் போட்டாச்சு. ஸோ என்ன இப்போ 4x4 ரூம் வந்து ரெடி பண்ண ஆரம்பிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த காப் வெப்லாம்
காப் வெப்ல வந்து வச்சு விட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து மைன் பண்ண ஆரம்பிக்கிறேன் நான். அதாவது என்னென்ன ஸ்பேனர்லேருந்து இப்போ இங்கே ரெண்டு பிளாக் தான் இருக்குது. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நாலு சைடு பார்த்தீங்கன்னா நாலு நாலு பிளாக்கில் வந்து தோண்டிக்கணும் ஓகேங்களா. நீங்கள் சொல்லினா சீக்கிரமாக தோண்டிக்கோங்க. அது எப்படின்னா வந்து இப்போ இங்கே ஓகேங்களா மூணு அப்புறம் நாலு ஓகேங்களா. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ரூமே வந்து உடைக்கணும் ஓகேங்களா. ஸோ வந்துட்டு கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ பார்த்தீங்கன்னா நான் இந்த பார்த்தீங்கன்னா நான் வந்து உடச்சிட்டு வந்து கண்டு பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ இது மாதிரி ஓகேங்களா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நாலு பிளாக் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலேருந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு பிளாக் ஓகேங்களா. ஸோ அப்படின்னா இப்போ வந்து நாலு பிளாக் இருக்குது. இந்த மேலே இருக்கிற பிளாக் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து அச்சிடுவோம் ஓகேங்களா. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கோபிள் ஸ்டோன் வச்சு பார்த்தீங்கன்னா அடிச்சு விட்றலாம். ஸோ அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நாலு சைடுமே பார்த்தீங்கன்னா உடைக்கணும். ஸோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு உடச்சுக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா உடச்சிட்டு வந்து பார்த்தீங்கன்னா காமிக்கிறேன் ஓகேங்களா. ஸோ வெயிட் பண்ணுங்கள் ஓகே கைஸ். ஸோ பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போ வந்து நாலு பிளாக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரூம் வந்து செஞ்சுட்டோம் ஓகேங்களா. இப்போ இன்னொரு வெளிய வேலை வந்து நீங்கள் பார்க்க வேண்டியது அதாவது பார்த்தீங்கன்னா வந்துட்டு மேலே கீழேயும் நாலு பிளாக் வந்து உடைக்கணும் ஓகேங்களா. ஸோ அப்படின்னா இப்போ மேலேயும் பார்த்தீங்கன்னா நாலு பிளாக் வந்து உடைக்கணும். ஸோ அப்படின்னா இப்போ வந்து மேலே வச்சு பார்த்துக்கோங்க. இப்போ வந்து மூணு பிளாக் இருக்குது ஓகேங்களா. ஸோ இன்னொரு ஒரு பிளாக் வந்து பார்த்தீங்கன்னா மேலே நான் வந்து உடைக்கணும். ஸோ பார்த்தீங்கன்னா நான் வந்து உடைக்க ஆரம்பிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இதையும் உடச்சிட்டு பார்த்தீங்கன்னா கண்டினியூ பண்ணுறேன் ஓகே கே. ஸோ பார்த்தீங்கன்னா மேலேயும் பார்த்தீங்கன்னா உடச்சிட்டு அதே மாதிரி கீழேயும் நீங்கள் உடைக்கணும். அதை நான் சொல்ல வந்துடும் ஓகேங்களா. அப்படின்னா ஸ்பேனர் கீழேயும் பார்த்தீங்கன்னா நாலு பிளாக் வந்து உடைக்கணும் ஓகேங்களா. ஸோ கீழேயும் பார்த்தீங்கன்னா நாலு பிளாக் கரெக்டாக பார்த்தீங்கன்னா நாலு பிளாக் வருது பார்த்தீங்களா. ஸோ பார்த்தீங்கன்னா நாலு பிளாக் உடச்சிட்டு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வச்சு விட்ருங்க. இதெல்லாம் சும்மா வச்சது ஓகேங்களா. சும்மா வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அளவு தரணும்னு வச்சது. ஸோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்லாப் வந்துட்டுக்கோங்க ஓகேங்களா. ஸ்லாப் எடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே மேலே வச்சுக்கோங்க. எதுக்குடா இதுன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸ்கெலிட்டன் ஸ்பேன் ஆகும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பேனருக்கு மேலே ஸ்பேன் ஆகக்கூடாது. எல்லாரும் மேலே ஸ்பேன் ஆகிட்டாங்கன்னா எவனுமே கீழே வந்து உள்ள மாட்டானுங்க. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஸ்லாப் வச்சுக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் இந்த சைடில் நான் வச்சுக்கிறேன் பார்த்தீங்களா அந்த பிளாக்லாம் வேணாம் ஓகேங்களா. அந்த சைடு அதை டார்ச் எல்லாம் நீங்கள் ரிமூவ் பண்ணணும். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து தண்ணி ஊற்றிக்கோங்க ஓகேங்களா. ரெண்டு பக்கெட் வச்சு இந்த இடத்துல இன்ஃபினைட் வாட்டர் இது மாதிரி வந்து ஆக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ பார்த்தீங்கன்னா அப்படியே எடுத்து எடுத்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் பக்கத்தில் ஊற்றுறோம் நீங்கள். ஸோ இது மாதிரியும் பண்ணலாம். வேறு மாதிரி ஸ்டெப் இருக்குது ஓகேங்களா. ரெண்டு சைடு மட்டுமே நீங்கள் தண்ணி ஊற்றியும் பண்ணுறீங்கன்னா பண்ணலாம். ஸோ ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் எனக்கு வந்து இது மாதிரி தான் வரும் ஓகேங்களா. ஸோ அதனால் அது மாதிரி செய்கிறேன் நான். ஸோ இப்போ இங்கே தண்ணி ஊற்றி விட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் கரெக்டாக இப்படி வந்து நிற்கும். ஸோ பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் ஒரு பிளாக் மட்டும் எக்ஸ்ட்ரா வந்துருக்கும் ஓகேங்களா. ஸோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு எல்லாம் உடச்சு விட்லாம் ஓகேங்களா. ஸோ பார்த்தீங்கன்னா ஓடுறா ஸோ பார்த்தீங்கன்னா எல்லாம் உடச்சிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பிளாக் இருக்குது பார்த்தீங்களா. இன்னும் ஒரு பக்கெட் மட்டும் தண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ அது முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த இடத்துல வந்து ஒரு பிளாக் மட்டும் டெப்த் வந்து போய்க்கலாம் ஓகேங்களா. இன்னொரு பிளாக் போயிட்டு ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து உடச்சு விட்றலாம் ஓகேங்களா. இங்கே ரெண்டு பிளாக்லாம் தண்ணி ஊற்ற முடியாது ஓகேங்களா நீங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா ரெண்டு பிளாக் தள்ளி ஊற்றினா ஃபுல்லாக வந்து தண்ணி நிற்கும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே சைடு மட்டும் தண்ணி ஊற்றி பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு பிளாக்கில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு தண்ணி வந்து வர வைக்க போகிறோம் ஓகேங்களா. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு ஃபுல்லாக வந்து இதை உடனே உடச்சு விட்ருங்க ஓகேங்களா. ஸோ பார்த்தீங்கன்னா அப்படியே உடற ஓகேங்க பார்த்தீங்கன்னா வந்துட்டு அப்படியே வந்து உடச்சு விட்லாம். ஸோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு இது எல்லாத்தையும் உடச்சு விட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கெட் தண்ணி வந்து உங்களுக்கு வந்து வேணும் ஓகேங்களா. இப்போ ஸோ பார்த்தீங்கன்னா போட சீரும். ஸோ பார்த்தீங்கன்னா நாங்கள் தண்ணியில் ஸ்பீடு வர போக மாட்டோம். ஸோ பார்த்தீங்கன்னா அப்படியே போய் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கெட் தண்ணி எடுத்தாச்சா. ஸோ பார்த்தீங்கன்னா அப்படியே இன்னொரு பக்கெட் எடுத்துக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா வேறதுக்காக வந்து யூஸ் ஆகும் ஓகேங்களா. ஸோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு தண்ணி வந்து நீங்கள் வந்து ஊற்றணும். ஸோ பார்த்தீங்கன்னா எப்படா அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு அந்த சைடு இல்லை என் சைடு வேணால் ஊற்றலாம் ரெண்டு சைடில். ஸோ பார்த்தீங்கன்னா அச்சோ மேலே ஊற்றிட்டுன்னு மேலே ஊற்றக்கூடாதுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா அடே எட்ரா தண்ணியை. ஸோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஓகே எடுத்தாச்சு ஓகேங்களா. ஸோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த பிளாக்ல இந்த கீழே இருக்கு பார்த்தீங்களா இந்த பிளாக்ல தண்ணி ஊற்றி விட்டீங்கன்னா ஸோ பார்த்தீங்கன்னா இப்படி வந்து நிற்கும். ஸோ லாஸ்ட் பிளாக் மட்டும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு காலியாக இருக்கும் ஓகேங்களா. ஒரு 9x9 பாக்ஸில் வந்து இது வரும். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம 4x4 வந்து இது பண்ணணும். அதனால் பார்த்தீங்கன்னா 8 பிளாக் தானே தண்ணி ஃப்ளோ ஆகும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12 பிளாக் இல்லை 20 பிளாக் வரைக்கும் பார்த்தீங்கன்னா டெப்த் வந்து போகலாம். அதை பார்த்தீங்கன்னா ஸ்கெலிட்டன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இட்டில் வந்து நிற்க வைக்கணும்னு நினச்சிங்கன்னா அப்படி போகலாம் ஓகேங்களா. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எனக்கு பார்த்தீங்கன்னா டெப்த்தாக இருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா இப்போ ஃபைவ்ல இருக்கிறேன் நான். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் இவ்வளோ தான் போகிறோம் ஓகேங்களா. ஸோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு இங்கே வந்து செஸ்ட் ஆப்பர்லாம் ஃபிட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே மேலேயே இருக்கலாம். நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு இட்டில் வரமாட்டோம் ஸ்கெலிட்டன். ஸோ பார்த்தீங்கன்னா இருந்தாலும் பரவாயில்ல ஓகேங்களா. அப்படியே இருக்கட்டும். ஸோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு இதெல்லாம் வச்சு விட்றலாம் ஓகேங்களா. ஸோ பார்த்தீங்கன்னா வைக்க முடியாது இங்கே வேறு. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் வந்து வச்சு விட்றலாம் ஓகேங்களா. இதை வச்சு விட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து டபுள் செஸ்ட்டும் நீங்கள் வைக்கலாம். பட் பார்த்தீங்கன்னா டபுள் செஸ்ட் தான் மோஸ்ட்டாக வைக்கணும் ஓகேங்களா. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு செஸ்ட் வச்சிங்கன்னா வந்துட்டு இந்த பவு நிறைய வந்து வரும் ஓகேங்களா. அது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கரெக்டாக ஆகும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு செஸ்ட் வந்து பத்தாது ஓகேங்களா. அதனால் பார்த்தீங்கன்னா டபுள் செஸ்ட்டாக வச்சுக்கோங்க. வேணும்னா பார்த்தீங்கன்னா இன்னும் கீழே இன்னொரு செஸ்ட் கூட வச்சுக்கோங்க ஓகேங்களா. ஸோ இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்கேலில் நீங்கள் வந்து உழுவானுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ரூம் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா செய்ய போகிறோம் ஓகேங்களா. அதை இப்படிக்கா போய் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இவனுங்களை அடிக்கிறதுக்கும் ஒரு இடம் வேணும். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு ரூம் மாதிரி வேணும். ஸோ பார்த்தீங்கன்னா அதை வந்து செய்யலாம் ஓகேங்களா. ஸோ ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா எவ்வளோ பிளாக் உங்களுக்கு வேணுமோ இதை வந்து மெயின் பண்ணிக்கோங்க. அங்கே வந்து ஒரு பிளாக் இருந்தால் போதும் ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கெலிட்டன் நம்ம வந்துட்டு அடிக்கிறதுக்கு ஒரு அழகான ரூம் மாதிரி இருந்தால் ஸோ பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் பார்த்தீங்களா. என்ன பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு செஸ்ட்லாம் சைட்லேயே வச்சுக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நிறைய லூட் வந்து வரும் ஓகேங்களா. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மாப் ஃபார்ம் கட்டுறதோட இல்லை எக்ஸ்பியும் நிறைய வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லூட் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு போன் வந்து நிறைய வரும் ஓகேங்களா. போன் அதை விட பார்த்தீங்கன்னா பவு அதிகமாக வரும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அதெல்லாம் ரூம் மாதிரி செஞ்சுக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு அதே மாதிரி இப்போ டார்ச் வந்து மேலே
அதை வந்து ரிமூவ் பண்ணி விட்ருக்கோம் ஓகேங்களா, அந்த ரூம் மாதிரி செஞ்சுட்டு. ஸோ நான் வந்து இதை வந்து கனெக்ட் பண்ணிட்டேன் ஓகேங்களா. அதை பார்த்தீங்கன்னா வந்துட்டு கீழே நம்ம அந்த ரூமே இங்கே இந்த லேட்ரையும் பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு எங்கே நான் வந்து காமிக்கிறேன் ஓகேங்களா. ஸோ இது மாதிரி தான் வந்து செஞ்சுக்கிறேன் நாடா இப்படி இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா இப்படிக்கா இருக்குது ஓகேங்களா. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு இந்தியா இடம் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே வந்து ஸ்லாப் வந்து வச்சுக்கோங்க ஓகேங்களா. அதை பார்த்தீங்கன்னா வீடா எங்கே எங்கே வைக்கலாம்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இப்படி வச்சுக்கலாம் ஓகேங்களா. இங்கே வச்சுட்டு இங்கே மேலே ஒன்று வச்சுக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு ஓகேங்களா. ஒருவேளை பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு இங்கே பிளாக் உடச்சா கரெக்டாக இருக்குமான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்படி வச்சு இப்படி அடிக்க முடியலாம், இப்படி அடிக்கலாம் ஓகேங்களா. ஆனால் பார்த்தீங்கன்னா ஸ்கெலிட்டன் நம்மளை அடிக்கவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா அது மாதிரி வைக்கலாம் ஓகேங்களா நான். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது இருக்கட்டும். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா மேலே போய் பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து டார்ச் வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணணும். ஸோ அது முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்துட்டு இங்கே வந்து செஸ்ட்டுக்கு ஒரு வழியை வந்து போட்டுடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இப்படி ஸோ ஓகேங்க பார்த்தீங்கன்னா நான் வந்து செஸ்ட்டுக்கு கனெக்ஷன்லாம் போட்டு பார்த்தீங்கன்னா மேலே போய் டார்ச்லாம் ரிமூவ் பண்ணிட்டு வந்துட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஸ்கெல்டன் வந்து சூப்பராக ஸ்பேன் வரானுங்க ஓகேங்களா. ஸோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு இப்போ வந்து இவங்கெல்லாம் அடிச்சு வச்சு நம்ம வந்து அப்படியே எக்ஸ்பியேற்றிக்க வேண்டியதான். போனு அப்புறம் பார்த்தீங்கன்னா பவு ஏரோலாம் எக்கச்சக்கமாக நம்மளுக்கு வந்து கிடைக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பர் மேலே மட்டும் ஒரே ஒரு கார்பெட் மட்டும் போட்டு விட்ருங்க ஓகேங்களா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு ஒரு இது வைக்கணும் ட்ராப் டோர் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வச்சா ஒர்க் ஆகுமான்னு சொல்லிட்டு தெரிய சரியாக தெரியல எனக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா மேலே வச்சா பார்த்தீங்கன்னா எக்ஸ்பி ஏன்னா கலெக்ட் ஆக மாட்டது உங்களுக்கு ஓகேங்களா. இது மாதிரி வச்சா ஸோ ட்ரை பண்ணி பார்க்கணும். அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு எப்படி ட்ராப் டோர் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பார்த்துட்டு வந்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சொல்கிறேன் ஓகேங்களா. ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா பவு நிறைய கலெக்ட் ஆகும். நீங்கள் இதெல்லாம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாவால் போகிறதாலும் போடலாம், எல்லாம் பார்த்தீங்கன்னா இது மாதிரி ரிப்பேர் பண்ணி ரிப்பேர் பண்ணியும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃபுல் பவாகவும் வச்சுக்கலாம் ஓகேங்களா. இப்படி வச்சிங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் வந்து நிறைய எடுக்காது செஸ்ட்டில். ஸோ பார்த்தீங்கன்னா இல்லை ரெண்டு செஸ்ட்டாக கூட வச்சுக்கலாம் ஓகேங்களா. கீழே அப்படியே 4-5 செஸ்ட்டு கூட அப்படியே போட்டு வச்சுக்கலாம், 3-4 செஸ்ட்லாம். ஸோ ஓகே பார்த்தீங்கன்னா இந்த தொடர்ந்து வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஸ்கெலிட்டன் ஸ்பேண்டர் கட்டிருப்போம். இதுக்கு மேலே எக்ஸ்பி போனு ஆரோக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிரச்சனை இருக்காது. ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஏற்றிக்கலாம் ஓகேங்களா. ஸோ நம்ம பிக்காக்ஸ் இங்கே ரெடி பண்ணுங்கிறேன். ஸோ ஓகே டாட்டா பை.